Hi students, Nitish Max, 12th standard la chapter 5 2 dimensional analytical geometry la exercise 5.5 ku la varra or example sum. Example 5.40. Two coast guard stations are located 6 km apart at points A 0,0 B vandu 0,600. So idu rendum two coast guard station இந்த கடலோர காவல் படை கப்பற்படை தளம்னு வச்சிங்களா. ஸோ அந்த ஸ்டேஷன்ஸ் எப்பவுமே ஃபிக்ஸ்டு இல்லையா. அப்போ இது வந்து என்ன அர்த்தம்னா எஸ் இது எஸ் டேஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். நம்ம ஃபோக்கஸ் இல்லையா, ஃபோக்கஸ் தானே ஃபிக்ஸ்டு பாயிண்ட் வரும். நெக்ஸ்ட் எஸ் டிஸ்ட்ரெஸ் சிக்னல் ஃப்ரம் எ ஷிப் பி இஸ் ரிசீவ்ட் அட் ஸ்லைட்லி டிஃபர்ட் டைம்ஸ் பை டூ ஸ்டேஷன்ஸ். ஸோ முதல்ல நம்ம இது என்ன பண்ணுவோம்னா, நம்ம வந்து இதுக்கு சென்டர் கண்டுபிடிப்போம். இது வந்து என்ன கண்டுபிடிக்கணும், சென்டர். இப்போ 0,600 சென்டர் நடுப்புற இங்கே தானே வரும். ஸோ இதுதான் சென்டர், 0,300 இதுதான் சென்டர், ஓகேங்களா. ஸோ சென்டராண்ட ஒரு லைன் வரைவோம். இது ஆக்சிஸ் மாதிரி சென்டராண்ட ஒரு லைன் நம்ம ட்ரா பண்ணுறோம், ஓகேங்களா. அப்போது நம்ம வந்து ஈக்குவேஷன் ஆஃப் த ஹைப்பர் போலா. இப்போ வந்து டூ ஃபிக்ஸ்டு பாயிண்ட் கிடச்சிச்சு, தென் வந்து ஈக்குவேஷன் ஆஃப் த ஹைப்பர் போலா, அவங்களே டிட்டர்மினன்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த ஹைப்பர் போலான்றாங்க. ஸோ அந்த ஹைப்பர் போலாவோட சென்டர் இது தான், ஃபோக்கஸ் ரெண்டு கொடுத்துருக்காங்க. இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த ஹைப்பர் போலா, ஈக்குவேஷன் ஆஃப் த ஹைப்பர் போலா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் வந்து ஆரிஜினில் வரல, சென்டர் வந்து எங்கே வருது, 0,300. அப்போ எக்ஸ் மைனஸ் இது வந்து ஒய் ஆக்சிஸில் இருக்கிறதால ஒய் பேஸ் பண்ணுது. ஸோ ஒய் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஹெச் ஹோல் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. இது காஞ்சிகேட் ஆக்சஸ் ஆன் ஒய் ஆக்சிஸில் இருக்கு எல்லாமே, அதனால் இப்படி ஃபார்முலா எழுதுகிறோம். இயர் சென்டர் எச் கமா கே அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா 0,300. அப்போ இது அப்படியே இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்கள், ஒய் மைனஸ் கேவோட வேல்யூ இது எச் கே இல்லையா, 300 ஹோல் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 0 ஹோல் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. தட் இஸ் ஒய் மைனஸ் 300 ஹோல் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. இதுதான் வந்து ஃபைனலாக அந்த ஈக்குவேஷன் ஆஃப் த ஹைப்பர் போலா. இதில் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் இதெல்லாம் ஃபைனலாக நம்ம கண்டுபிடிக்கணும், ஓகேங்களா. சரி, இப்போ அடுத்த டீட்டெயில்ஸ் பாருங்கள். எ டிஸ்ட்ரெஸ் சிக்னல் ஃப்ரம் எ ஷிப் அட் பி இஸ் ரிசீவ்டு ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் டைம்ஸ் பை டூ ஸ்டேஷன்ஸ். ஸோ இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கு, இங்கிருந்து ஒரே ஈக்குவல் டைமில் வந்து அந்த ஆபத்து சமிக்கைகள்லாம் வரும் இல்லையா, வார்னிங் இதெல்லாம் வந்து இந்த பின்ற பாயிண்டில் இந்த ஏன்ற ஸ்டேஷனுக்கும் பின்ற ஸ்டேஷனுக்கும் கிடைக்கிறது டிஃப்ரெண்ட் டைமில், ஒரே டைமில் கிடைக்கல, டிஃப்ரெண்ட் டைமில் இங்கிருந்து கிடைக்கிற ஒரு சமிக்கைகள் என்னுவாங்க, சமிக்கைகள் அதாவது வந்து ஒரு குறியீடுகள்னு வச்சுங்க. ஏ ஸ்டேஷனுக்கு கிடைக்கிறத விட பி ஸ்டேஷனுக்கு கொஞ்சம் சீக்கிரம் கிடைச்சிதுன்னு அர்த்தம், சரிங்களா. அது எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 200. அப்போ இது எக்ஸ் இல்லையா ஹரிசாண்டில், அப்போ இது எவ்வளோ வருது, எக்ஸ் பிளஸ் 200, ஓகேங்களா. இது எக்ஸ்னா இது வந்து என்னது, எக்ஸ் பிளஸ் 200. தென் அங்கே இன்னொன்று பாருங்கள், இட் இஸ் டிட்டர்மினன்ட் தட் த ஷிப் இஸ் இன்னொன்று 200 கிலோமீட்டர் ஃபார்தர் தென் ஃப்ரம் ஏ தேன் இட்ஸ் ஃப்ரம் ஸ்டேஷன் பி. இப்போது ஸ்டேஷன் பியில் வந்து இருக்கிறத விட 200 அதிகமாக இருக்கான். இப்போது அந்த கவ் வந்து எப்படி போகும்னா, இப்போ ஸ்டேஷன் பியில் 200 இருக்குன்னு நினச்சிங்க, ஸ்டேஷன் ஏவில் 400, ஓகேங்களா. அதுதான் மீனிங். இப்போது இந்த டிஸ்டன்ஸ் 200னா இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ வருது, 400. இப்போ இந்த ரிலேஷனோட இது பண்ணி பாருங்கள், that the ship is 200 km farther than station A than it is from B. So B ல 200 இருக்குன்னா ஏவில் அதை விட அதிகமாக 200னா 400. அப்போது இங்கே பாருங்கள், தமிழ்லையும் பார்த்துங்க, இங்கே கிளியராக கொடுத்துருவாங்க அந்த இது.
இப்போ என்ன சொல்றாங்கன்னா கப்பல் தளம் B ஐ விட தளம் A க்கு 200 கிலோமீட்டர் அதிக தூரத்தில் உள்ளது அப்படினு சொல்றாங்க. சோ அப்ப வந்து நம்ம என்ன செய்றோம், இது 200 னா இது 400, அப்போ இது வழியா இதுதான் அந்த கர்வ் வந்து பண்றது. ஓகேங்களா, இதுதான் அந்த ஹைப்பர் போலாவோட ஒரு கர்வ். அதே மாதிரி இங்கேயும் ஒரு கர்வ் வரும் இல்லையா, இப்படியும் ஒரு கர்வ் வரும் ஹைப்பர் போலான்றது. சரிங்களா, இப்போ இங்க 0,400ன்றது ஒரு பாயிண்டா இருக்கு, 0,400ன்றது ஒரு பாயிண்ட், அதை ஒன்ல சப்ஸ்டிட் பண்ணுங்க. 0,400 லைஸ் ஆன் 1 இருக்கு அப்படின்னு சப்ஸ்டிட் பண்றோம். ஸோ இப்போ வந்து நம்ம இதை அப்படியே இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறப்போ எக்ஸோட வேல்யூ 0, அது ஃபுல்லாக போயிடும். அப்போ ஒய் வந்து என்னது, 400 - 300 2 / a2, கரெக்டுங்களா. இங்கே 0ன்றதால ஃபுல்லாக 0 ஆகிடும், அதை எழுத தேவையில்லை. ஈக்குவல் டு 1. ஓகே, ஸோ 400 - 300 என்னது 100, 100 / a2 = 1. அப்போ ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 100 ஸ்கொயர்னா என்ன அர்த்தம், 10,000. 100 ஸ்கொயர்ன்றது 10,000 வருது. சரிங்களா, எஸ். இப்போ நெக்ஸ்ட் வந்து இது ஒன்று முடிஞ்சது. இப்போ இந்த டீட்டெயிலில் பாருங்க, நம்ம என்ன செய்யறோம்னா ஒரு பாயிண்ட் பின்னு அந்த கவுல லொக்கேட் பண்ணுறோம், அதுக்கு பர்பண்டிகுலர் வரைகிறோம், அது எக்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குன்னா அது பின்ற பாயிண்ட்டு, பின்ற ஸ்டேஷனுக்கு எக்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குன்னா ஏ ஸ்டேஷன் எத்தனை டிஸ்டன்ஸில் இருக்கும், எக்ஸ் ப்ளஸ் 200. அவங்க தான் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த வந்து டிஸ்டன்ஸ் வந்து 200 கிலோமீட்டர்னு. அப்போ இது எக்ஸ் ப்ளஸ் 200. அண்ட் இங்கே ஏபி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்குது. இயர் இன் ரைட் ட்ரையாங்கிள், ரைட் ட்ரையாங்கிள் ஏபிபி, ஏபிபியில் வந்து ஹைப்போடென்ஸ் வந்து என்னது, ஏபி ஸ்கொயர். ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிபி ஸ்கொயர். ஏபின்றது என்னது, எக்ஸ் ப்ளஸ் 200. எக்ஸ் ப்ளஸ் 200 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர்னா ஏபி வந்து 600 ப்ளஸ் பிபி ஸ்கொயர்னா எக்ஸ் ஸ்கொயர். ஓகேங்களா, இதை கால்குலேட் பண்ணி நம்ம எக்ஸோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ABனா 400X ப்ளஸ் 200னா 40,000. இங்கே 6னா 36 போட்டுருங்க, 2 0 டபுளாக இப்படி எழுதணும் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஓகேங்களா, ரெண்டு சைடும் எக்ஸ் ஸ்கொயர் கட் ஆகிடும். ஸோ நம்பர்ஸ்லாம் ஒரே சைடு, 400X ஈக்குவல் டு 36,000 X ஸ்கொயர் அந்த சைடு கொண்டு போகிறோம். ஸோ 400X இங்கே இருக்கு, இது அந்த சைடு கொண்டு போகிறப்போ நமக்கு என்ன வரும், 3600 ப்ளஸ். ஸோ 360,000 மைனஸ் இது இந்த பக்கம் வருது 40,000. ஓகேங்களா, ஸோ இப்போ 400X ஈக்குவல் டு இது என்ன வரும், மைனஸ் பண்ணால் 320,000. ஓகே, அப்போ ஃபைனலாக எக்ஸ் ஈக்குவல் டு 320,000 / 400, 2 0 2 0 கட் ஆகிடும், 4 1 4 8 800 வரும். எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வருது, 800. அப்போ அந்த பாயிண்ட் பின்றது இங்கே என்ன வரும், இப்போ பாயிண்ட் பி நீங்கள் மார்க் பண்ணிக்கிறோம் இல்லையா, எக்ஸ் கமா இது எக்ஸு, ஹைட்டு 600 தானே, இது 600, இப்போ எக்ஸ் கண்டுபிடிச்சோம் 800. அப்போ தேர்ஃபோர் இது அந்த பேரபோலாவில் இருக்கு, ஹைப்பர் போலாவில் இருக்குன்னு சப்ஸ்டிட் பண்ணுறோம். இப்போ தேர்ஃபோர் அந்த பாயிண்ட் பி வந்து என்ன வந்ததுன்னா, பாயிண்ட் பி இஸ் எக்ஸோட வேல்யூ 800
y ஓட வேல்யூ 600 இங்க x ஓட வேல்யூ 600 y ஓட வேல்யூ இப்போ இந்த வேல்யூவை lies on hyperbola hyperbola அப்படினு சொல்லிட்டு சப்ஸ்டிட் பண்ணனும் இங்க hyperbola ஓட ஆன்சர் ஈக்குவேஷன் என்னது இங்க இருக்கு இல்லையா இதல சப்ஸ்டிட் பண்ண போறோம் 1 implies அப்படினு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்டிட் பண்ண போறோம் சோ hyperbola ஈக்குவேஷன் we are having y minus 300 whole square by a square minus x square by b square equal to 1 இதல a square வந்து நம்ம 10000 find out பண்ணிட்டோம் அத சப்ஸ்டிட் பண்ணீங்க y minus 300 whole square by 10000 minus x square by b square equal to 1 இப்ப அந்த பாயிண்ட் p தான் என்னது 800,600 lies on this hyperbola so இது x இது y placeல சப்ஸ்டிட் பண்ணுங்க சோ என்ன வரும் y வந்து 600 minus 300 whole square by 10000 minus x 800 whole square by b தான் தெரியாது b square equal to 1 ஓகேங்களா இப்போ இது வந்து 600 minus 300 என்ன வரும் 300 whole square by 10000 minus 800 whole square by b square equal to 1 இது 300 whole square னா 940 90,000 by 10,000 இந்த minus அந்த பக்கம் போயிட்டு 1 இந்த பக்கம் கொண்டு வாங்க minus 1 equal to 800 whole square by b square இங்க 40 கட்டாயிடும் ஓகேங்களா அப்போ 9 minus 1 8 மட்டும் வரும் 8 equal to 800 whole square na 800 into 800 by b square okay ipo b square inga poidum 800 inga vandrum 8 vande inga kela kondu vandru 8 ones are 800 sir appo b square equal to 80,000 b square equal to enna varudhu 80,000 ஆல்ரெடி a ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டோம் அப்ப ரெக்வயர்டு ஈக்குவேஷன் இஸ் y மைனஸ் இது இங்க இருக்கு பாருங்க இதில் தான் y மைனஸ் 300 ஹோல் ஸ்கொயர் பை 10,000 மைனஸ் x ஸ்கொயர் பை b b தான் இப்போ கண்டுபிடிச்சோம் 80,000 ஈக்குவல் டு 1 இதுதான் ரெக்வயர்டு ஈக்குவேஷன் ஓகேங்களா ஸோ இந்த சம்மில் இங்கேயும் வந்து கால்குலேட்டன் வந்து கால்குலேஷன் வந்து பார்த்தீங்களான்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கால்குலேஷன் பொறுத்த வரைக்கும் இப்போ திரும்ப இந்த டயக்ராம் நல்லா புரிஞ்சிங்க அவங்க ஏபின்றது ஸ்டேஷன் கொடுத்துருக்குதால அது ஃபோக்கஸ் ஃபிக்ஸ்டு ஸ்டேஷன் அது ரெண்டுத்துக்கும் மிட் பாயிண்ட்டாக வர்றது தான் சென்டர் 0,300 அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் ஹைப்பர் போலா y ஆக்ஸ் பேஸ் பண்ணதுனால y மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் பை ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஹெச் ஹோல் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 வரும் அங்கே இந்த சென்டரை சப்ஸ்டிட் பண்ணி நம்ம ஈக்குவேஷன் முதல்ல கொண்டு வரும் ஓகேங்களா நெக்ஸ்ட் அடுத்த டீட்டெயில் இந்த கவ் எப்படி வரைகிறோம்னா அவங்களே டீட்டெயில் கொடுத்துருக்காங்க இட் இஸ் டிடர்மினன்ட் தட் த ஷிப் இஸ் 200 கிலோமீட்டர் ஃபார்தர் தேன் ஃப்ரம் ஷிப் ஏ தேன் இட் இஸ் ஃப்ரம் ஷிப் பின்றாங்க ஸோ பியில் 200 டிஸ்டன்ஸில் இருக்குன்னா ஏவில் அதை விட அதிகமாக தட் இஸ் 400 டிஸ்டன்ஸ் 200 அதிகமாக இருக்குன்னா அதான் மீனிங் அப்போ இந்த 400 வழியாக இந்த ஷிப் இப்படி ட்ராவல் ஆகிட்டு போகுதுன்னு அர்த்தம் இந்த 400 வழியாக இப்படி ஷிப் ட்ராவல் ஆகிட்டே போகுது ஓகேங்களா ஸோ அது போய் மீட் பண்ணுறது ஒரு பாயிண்ட் அந்த இடத்துல ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம் இது ஹரிசாண்டில் வேல்யூ எக்ஸ் வெர்டிகல் ஆன்சர்னாது 600 ஓகே இப்போ நம்ம இந்த 0,400 லைஸ் ஆன் திஸ் பேரபிளான்னு சொல்லிட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் ஏ ஸ்கொயரை கண்டுபிடிக்கலாம் தென் இந்த லைனையும் இதையும் ஜாயின் பண்ணி ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கான்செப்டில் நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிப்போம்
இப்போ இந்த x பாயிண்ட் p ன்றது x கண்டுபிடிச்ச உடனே 800 வருது இல்லையா 800 600 லைஸ் ஆன் தி ஹைப்பர் போலா நீங்க சப்ஸ்டிட் பண்றப்போ a ஸ்கொயர் இங்க கண்டுபிடிச்சிரறோம் அத பேஸ் பண்ணி சப்ஸ்டிட் பண்றப்போ உங்களுக்கு b ஸ்கொயரும் ஆன்சர் வந்துரும் சரிங்களா நிதிஷ் மேக்ஸ் கைட் ஃபார் கிளாसेस 10 11 12 ஃபார் டோர் டெலிவரி कांटेक्ट 9843525224 காஸ்ட் ரூபீஸ் அண்ட் payment method given as below.